கண்ணா, டிண்டு ஸ்கூட்டி இங்கே இருக்குன்னா டிண்டு இங்கே தான்டா இருப்பா. விஜய் அப்பா வந்துட்டாங்க. விஜய் அப்பா டிண்டுவை எப்படியாவது காப்பாத்தலாப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பா. இந்த ஆட்டோ மோதி இருக்கு, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்களோ. அடக்கடவுளே, டிண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்போ டிண்டுக்கு பலமாக அடிபட்டுருந்தா ரத்தம் வந்திருக்கும்ல? ரத்தம் எதுவுமே இல்லை பாருங்க, ரத்தக்கரை கீழே எங்கேயுமே இல்லை. நீங்கள் எதுவும் நெகட்டிவாக நினைக்காதீங்கப்பா, டிண்டுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. பக்கத்தில் எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லிட்டு பார்ப்போம், வாங்க. இவன் இன்னும் 10 நிமிஷம் அப்படியே மயக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லது. முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும், கல்யாணமும் நடக்காது. இவள பேசாம நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாமா? அட கடவுளை, எந்திரிச்சிட்டாளா? ஓ, மறுபடியும் மயங்கிட்டியா? நெட்டமா உட்கார கூட முடியல. அப்படியே சாஞ்சிக்கோ சாஞ்சிக்கோ. பேசாம இவளை தூக்கிட்டு போய் நம்ம தாலி கட்டிடலாமா? என்னைய வேணான்னு சொன்னவளை நாளா ஒரு காலமும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ விடவும் மாட்டேன். மேடையில உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருப்பான், ஆனா நீ இங்க இருக்க எல்லாமே என்னோட சதிதான். இங்க ஏதோ பேச்சு சவுண்ட் கேக்குது. டிண்டு தானே அது? ஆமா, டிண்டுக்காவே தான். இது நான் என்ன இப்ப நான் போனா கண்டிப்பா என்னை அடிச்சு போட்டுருவான். நான் போல. பேசாம கண்ணோட அப்பா கிட்ட சொல்லலாம், அதான் நல்லது. அங்கிள், அங்கிள் இங்க வந்து பாருங்களேன். விஜய், என்னாச்சுப்பா, டிண்டு அங்க இருக்காளா என்ன? ஆமா அங்கிள், ஒரு தடிய வேற அங்க இருக்கா. ஒருவேளை டிண்டுவை கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னு பாருங்க அங்கிள். என்னது, டிண்டுவை கடத்தி வச்சிருக்கானா? கடத்துற அளவுக்கு யாரு எதிரி இருக்கா டிண்டுக்கு? கடவுளே, எப்படியாவது இவன் வந்து காப்பாத்தணுமே. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இவன் அந்த முதல்ல வந்த மாப்பிள்ள தானே? இவன் டிண்டு கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, நேரம் போக கூடாது. என் தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணி கடத்துனது இல்லாம என்ன வேற அடிச்சு வரியா? அப்பா அவனை விடாதீங்கப்பா, நல்லா அடிங்கப்பா, நல்லா மூக்களே குத்துங்கப்பா, நல்லா 4 தடவை குத்துங்க, இன்னும் குத்துங்க. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதே. எனக்கு என்னாச்சு? நான் இங்க என்ன பண்றேன்? ஓ மை காட், எனக்கு என்னாச்சு? டிண்டு, உனக்கு ஒண்ணும் ஆகாது டிண்டு, அதான் நாங்க வந்துட்டோம்ல டிண்டு. டிண்டு, அடே, என்ன பேச மாட்டேங்கிறா டிண்டு? அப்பா, அப்பா அவனை அடிங்கப்பா, அப்பா அவனை அடிங்க. எவ்வளவு தைரியம்னா என் தங்கச்சி கல்யாணத்தை நிப்பாட்டி நினைச்சிருப்பேன். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த கல்யாணம் முடியட்டும், உன்னை என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். அப்ப இங்க வாங்கப்பா, டிண்டுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமா கூட்டிட்டு போலாம்ப்பா. டிண்டுக்கா, டிண்டுக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லக்கா? எனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாச்சு. ஆமா, முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சா? அக்கா, அதுக்கெல்லாம் டைம் இருக்குக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லலையில, நம்ம அதுக்குள்ள எப்படியாவது போயிடலாம்க்கா. அம்மாடி டிண்டு, உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை, நீ எதுக்கு சொல்லாம கொல்லாம வந்த? என் கிட்டேயும் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, இல்லை நான் கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. இந்த மாதிரி தனியாக வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அண்ணே? எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும்னு தெரியாது அண்ணே. அங்கிள், பேசிக்கிட்டே இருக்க வேணாம் அங்கிள், சீக்கிரமா நம்ம டிண்டு அக்காவை கூப்பிட்டு போகலாம். டிண்டு கீழே விழுந்ததுல உனக்கு அடி எதுவும் படலையே, எங்கேயாவது அடிபட்டிருக்குன்னு சொல்லிருமா? அண்ணா, அடி எதுவும் படலண்ணே. நான் முத தடவையே நடந்தது எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அவன் ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு என்கிட்ட சவால் எல்லாம் விட்டா அண்ணே. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் நம்ம சமாளிச்சிக்கலான்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னமா சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்தது? இந்த மாதிரிலாம் நடந்தா அண்ணா கிட்ட சொல்லணும் இல்ல? எது நடந்தாலும் வீட்டுல வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், வாங்க சீக்கிரமா நம்ம போலாம். எல்லாரும் அங்க தேடிட்டு இருப்பாங்க நம்மள. கடவுளே, அஜய் வேற எனக்காக காத்துட்டு இருப்பாரே. இவ்வளவு பண்ணியும் இந்த கல்யாணம் நடக்குதா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எப்படி சந்தோஷமா இருக்கா நானும் பாக்குறேன். என்னையவே அடிச்சு போட்டு போயிட்டீங்களா? இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். நாளையாவது பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. ஐயர் வர, பொண்ணை வர சொல்றாரே, நான் இப்ப பொண்ணுக்கு எங்க போவேன்? எனக்கு தலையே சுத்துது. டிண்டு கிடைச்சிருக்கணும் கடவுளே, டிண்டு கிடைச்சிட்டாலா என்னன்னு கூட தெரியலையே. ஏ தேவி, என்ன இங்க நீ ஏன் நின்றுட்டு இருக்க? ஐயர் சொல்றது காதல விழல,
பொண்ணை போய் அழைச்சிட்டு வா, டின்டு ரெடி ஆகிட்டால ரெடி ஆகலைன்னு பரவாயில்ல, அப்படியே கூப்பிட்டு வா. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன இவ்வளோ நேரமாக உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது? கல்யாண நாள் அதுவுமா கொஞ்சமாவது சீக்கிரமாக இருந்துச்சு கிளம்பணும்லாம் கிடையாது. நீ கல்யாண நாள் அதுவுமா நல்லா மேக்கப் போட்டு தானே வருவாங்க. சரி விடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆமாம், டின்டு வந்துருவா, அலங்காரத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. என்னமாமா, பொண்ணு வந்துருச்சா வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போல. அட பிரீத்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணே, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ நல்லா போய் சொல்றேன்னு. அலைஞ்சிட்டு இருக்க நாளையாவது பொண்ணை வர சொல்லுங்க. இந்த ஐயர் வேற நேரங்காலம் தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காரே. அட கடவுளே, ஒரு அஞ்சு நிமிஷம். என்னதான் ஐயர் நேரங்காலம் தெரியாம பண்ணிட்டு இருக்காரா? இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சமாவது பொறுப்போட பேசுறாளா? நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னால் நீ என்ன அங்கிட்டிங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க? என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லு. அத்தை, அது வந்து அத்தை அத்தை உள்ளே போய் பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னால் இங்கே நின்று அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க. அத்தை, நம்ம டின்ட்டு உள்ளே இல்லை அத்தை. நான் கிச்சனு பெட்ரூமு எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், டின்ட்டுவை காணும் அத்தை. எனது டின்டுவை காணமா? என்னமா சொல்ற? ஐயோ, என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அவங்க அப்பா தேட போயிருக்காரு அத்தை. எப்படினாலும் கூப்பிட்டு வந்துருவாரு டின்டுவை. ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஐயரை கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள பொண்ணை வர சொல்லிட்டா நல்லா இருக்கும். சீக்கிரமா போய் கூப்பிட்டு வாங்கோ. அம்மா, டின்டு எங்கம்மா? சீக்கிரம் கூப்பிட்டு வாங்கம்மா, ஐயர் நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்றாங்கல்ல. இதான் நான் போய் என்னன்னு பாக்குறேன், இரு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், டின்டுவோட மனப்பெண் அலங்கார வீடியோ வந்து கூகுள் கீர்த்தி வ்ளாக் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, எண்ட் ஸ்கிரீன்ல வீடியோ ஆட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க.